கேரளாவின் வயநாட்டில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இறுதிக்கட்ட மீட்புப் பணிகள் நடைபெற்று வருவதாக கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் தெரிவித்துள்ளார் மேலும் இருநூற்று ஆறு பேரை காணவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இதுவரை இருநூற்று பதினைந்து உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன அதில் எண்பத்தி ஏழு பேர் பெண்கள் தொன்னூற்றி எட்டு பேர் ஆண்கள் மற்றும் முப்பது பேர் குழந்தைகள் நூற்று நாற்பத்தி எட்டு உடல்கள் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன இருநூற்று ஆறு பேரை காணவில்லை என செய்தியாளர்களை சந்தித்த கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் தெரிவித்திருந்தார் மேலும் காயமடைந்த எண்பத்தி ஓரு பேர் பல்வேறு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார் இந்திய வானிலை ஆய்வு மையம் மிதமான மழையை மட்டுமே கணித்திருந்தது ஆனால் திடீரென பெருமழை பெய்தது எனவே வானிலை ஆய்வு மையங்கள் பேரிடர்கள் குறித்து துல்லியமாக எச்சரிக்கை வழங்கும் வகையில் தங்களை நவீனப்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் அவர் தெரிவித்தார் மேலும் நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதிகளில் மக்கள் இடிபாடுகளில் சிக்கியிருக்கக்கூடும் என்பதால் ஆழமான பகுதிகளில் தேடுதல் பணிகளை மேற்கொள்ள ரேடார்கள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன தேடுதல் பணிகளில் நவீன ரேடார்களை பயன்படுத்தவும் கேரள அரசு கோரிக்கை விடுத்துள்ளது கேரளாவின் வயநாட்டில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கர்நாடக அரசு நூறு வீடுகளை கட்டித்தரும் என கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா தனது ட்விட்டர் பக்கத்தில் தெரிவித்துள்ளார் கேரளாவுடன் கர்நாடக அரசு துணை நிற்கிறது தேவையான உதவிகளை செய்து தருவதாக கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனிடம் உறுதியளித்துள்ளேன் மேலும் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நூறு வீடுகள் கட்டித்தருவதாகவும் உறுதியளித்துள்ளேன் என சித்தராமையா தனது டுவிட்டர் பக்கத்தில் தெரிவித்துள்ளார் நிலச்சரிவு ஏற்பட்டு ஐந்தாம் நாளாக தேடுதல் பணி நடைபெற்று வரும் சூழலில் முண்டகை மற்றும் சூரல்மலாவில் குடியிருப்பு பகுதிகளின் மீது விழுந்துள்ள பாறைகள் மரக்கட்டைகள் ஆகியவை மீட்பு பணியினருக்கு பெரும் சவாலாக இருந்து வருகின்றன